ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு தை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெறுக இறைவனை வேண்டுகிறேன். தை மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம். சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம். ஜோதிடவியலில் தை மாதம் 10வது மாதமாக கூறப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி. அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும். தை மாதம் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன. தை வெள்ளி, தை அமாவாசை, தை பூசம், ரத சப்தமி, பீஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன. பல்வேறு சிறப்புகள் கொண்ட தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். சூரியன் ராசி மாற்றம் இல்லை. செவ்வாய் 3ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். புதன் 14ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். குரு ராசி மாற்றம் இல்லை. சுக்கிரன் 24ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகிறார். சனி ராசி மாற்றம் இல்லை. ராகு ராசி மாற்றம் இல்லை. கேது ராசி மாற்றம் இல்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதே போல சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்க உள்ள காலம் தை மாதம் முதல் நாள். இந்த மாத தொடக்கத்தில் மகரத்தில் சூரியன் சனி சுக்கிரன் என 3 கிரகங்களின் சேர்க்கை நடக்கிறது. தை மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் ராகு, விருச்சிக ராசியில் கேது செவ்வாய், தனுசு ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் சூரியன் சனி புதன், கும்ப ராசியில் குரு என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. கிரக பெயர்ச்சிகளை பார்த்தால் 1ஆம் தேதி மகர ராசியில் புதன் வக்கிரம் ஆரம்பமாகிறது. 3ஆம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயணம் செய்கிறார். 16ஆம் தேதி தனுசு ராசியில் சுக்கிரன் வக்கிரம் முடிகிறது. 22ஆம் தேதி புதனின் வக்கிரம் முடிவுக்கு வருகிறது. 30ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயணம் செய்கிறார். செந்நெல் விளைய செங்கரும்பு சுவைக்க வண்ணமயமான கோலமிட்ட பானையில் பொங்கலிட்டு கதிரவனை கொண்டாடி மகிழும் மாதம் இது. இயற்கையை வழிபடும் இனிய மாதமாக தை மாதம் கருதப்படுகிறது. எல்லோருமே எப்போது நமக்கு நல்வழி பிறக்கும் என்றுதான் காத்திருக்கிறார்கள். தெய்வங்களை வழிபடும் போது கூட நல்ல வழி காட்டு, நம்பிக்கைகளை நடத்தி காட்டு என்று நினைத்துதான் கும்பிடுகிறோம். மார்கழி மாதத்தில் ஒருவரிடம் அந்த செயலை செய்யவில்லையா என்று கேட்டால் அவர் தை பிறக்கட்டும், அதன் பிறகு செய்யலாம் என்று இருக்கிறேன் என்று கூறுவார். திருமணம் பேசுவதற்கும் கூட மார்கழி முடிந்து தையில் பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்பார்கள். இப்படி மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற ஓரெழுத்து மாதம்தான் தை மாதம். இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் மகரத்தில் சஞ்சரிக்கும் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது. எனவேதான் இம்மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிரவனுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு பொங்கலிட்டு போற்றுகிறோம். தமிழர் திருநாள் என்று பொங்கலை கொண்டாடுகிறோம். நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது ஒரு காலம். மாடு கட்டி போரடித்தால் மாலாது செந்நெல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று மதுரையை வர்ணிப்பார்கள். அப்படி உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாகத்தான் தை மாதம் கருதப்படுகிறது. தை பிறந்தால் நமக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் இயந்திர காலமாகிவிட்டது. இருந்தாலும் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வேண்டியது கிடைக்கும் என்பதை அனுபவத்தில் உணரலாம். அறுவடை திருநாள் என்றும் தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படும் இந்த மாதத்தில் கதிரவன் வழிபாடு, நந்தி வழிபாடு, உழைக்கும் எருதுகளுக்கு எடுக்கும் மாட்டு பொங்கல் விழா, வீர விளையாட்டு விழா, வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, தை அமாவாசை வழிபாடு, தைப்பூச வழிபாடு என்றெல்லாம் கொண்டாடி மகிழ்கிறோம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவீர்கள். வீட்டிலும் வெளியிலும் மதிப்பு உயர காண்பீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். முகத்தில் பொலிவும் மிடுக்கும் உண்டாகும். குழந்தைகள் வழியில் நன்மைகள் கூடும். நெடுநாளாக குழந்தை பிறக்காமல் தவித்தவர்களுக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும். இல்லத்துக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை
பிரச்சனைகள் விலகும். செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். உங்கள் இல்லத்திலும் நடத்தி மகிழ்வீர்கள். பெற்றோரிடம் இணக்கமாக பழகி ஆசியை பெறுவீர்கள். சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பு கிடைக்கும். உடல் நலம் மனபலம் மேம்பட யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்வீர்கள். குழப்பமான சூழ்நிலையில் சரியான முடிவு எடுப்பீர்கள். தொட்டது துலங்கும் என்பது போல திட்டங்கள் முழு வெற்றி பெறும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை பயணம் பதவி உயர்வு கிடைக்கும். கோபத்தை குறைத்து நிதானத்துடன் செயல்பட்டு சரிவர வேலைகளை திட்டமிட்டு செய்தால் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் என்பது உறுதி. வியாபாரிகளுக்கு நல்லவர்களுடன் கூட்டு சேர்ந்தால் நஷ்டம் வராது. வாராக்கடன்கள் திரும்ப வந்து சேரும். கணக்கு வழக்குகளில் எந்த தவறும் நேராமல் பார்த்துக் கொள்வீர்கள். சமுதாயத்தில் செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடி குறையும். புதிய குத்தகைகள் தேடி வரும். நீராதாரங்களை பெருக்குவீர்கள். புதிய கால்நடைகளை வாங்கும் காலம் இது. தொல்லைகள் தொலைந்து நிம்மதியாக வேலைகளை செய்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நம்பிக்கை வைத்து மேலிடம் அளிக்கும் சில முக்கியமான பணிகளை செவ்வனே செய்து முடிப்பீர்கள். உங்களின் திட்டங்களை சிரமமின்றி செய்து முடித்து கட்சி பணிக்காக புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறையினர்களுக்கு திறமைகள் பளிச்சிடும். அதிகம் உழைத்து வெற்றி கனியை எட்டி பிடிப்பீர்கள். பிறருடன் பழகும் போது கவனம் தேவை. பிற கலைஞர்களுடன் அன்போடு பழகவும். பெண்களுக்கு கணவருடனான கருத்து வேறுபாடு ஏற்படாது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் விரிசல் ஏற்படாது. விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள். உடல் நலம் தேரும். கலைகளை கற்பீர்கள். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும். மாணவர்களுக்கு முயற்சி உழைப்பை பாடங்களை படிப்பதற்கே பயன்படுத்தவும். வெளிநாடு சென்று கல்வி கற்கும் வாய்ப்பு தேடி வரும். ஆசிரியர்களுடன் மதிப்பும் மரியாதையும் கூடும். பெற்றோர்களை அரவணைத்து செல்லவும். நினைத்ததை சாதித்து வெற்றி பெறுவீர்கள். பரிகாரம் மகாலட்சுமியை வழிபடவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.